சிவசேனாபதி சார், அதாவது நிறைய விஷயங்களை நீங்க பட்டியல் போட்டீங்க, அந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் அப்படிங்கறத. பட் ஆனா அதிமுக, நாங்கள் 4 வருடங்கள் அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறோம், 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறோம் இந்த மருத்துவ மாணவர்களுக்காக, நீட்டு பாதிப்புன்னு சொல்றீங்க, அதுல இருந்து மீள்வதற்கான நாங்கள் ஒரு வழிகளை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 நடத்ததுனால 3,00,000 கோடி முதலீடு வந்திருக்கிறது, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சிருக்கிறோம் எப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பட்டியல் போடுறாங்களே. அதாவதுங்க, இந்த முதல்ல நீட் எடுத்துட்டீங்கன்னா, அது எப்படின்னா, இந்த நம்ம சொல்லுவோம் இல்ல, கழுத மேல நிறைய பொதி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கழுத வந்து சரி இவ்வளவுதான் நம்ம மேல வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா சமந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத எல்லாம் புடுங்கிட்டாங்க. ஃப்ரண்ட் லைன் ஒரு புத்தகத்துல தென்னந்தெளிவாக 2020 வரைக்கும் டேட்டா இருக்கு. 11,472 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் மட்டும் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரண்ட் லைன் அதில் மிக முக்கியமாக 2 சமுதாயங்கள் வந்து 9,700 சீட்டு இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். அந்த கடந்த 5-6 வருட காலத்துல அது வந்து கொங்கு வேளாளர் சமுதாயம், மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாயமும், கிழக்கு மண்டலத்தில் தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தில், குறிப்பாக கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பசங்க பொண்ணுங்க இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இதற்கு இத்தனை 9,000 பேர் படிக்க, 11,000 பிற்படுத்தப்பட்ட சமுதாய பசங்க பொண்ணுங்க தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக 4 சமுதாயங்கள் தான் பெருசா பாதிச்சிருக்குங்கிறாங்க. காரணம் என்ன, ஜனத்தொகை காரணத்தினாலே கொங்கு வேளாளர்கள், முகுளத்தோர்கள், வன்னியர்கள், நாடார் சமுதாயம், கோணார் சமுதாயம், இப்படி இவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பை உருவாக்கிவிட்டு, வன்னியர் சமுதாயம் வந்து உங்களுக்கு எம்பிசியில வந்துருது, பெரிய பாதிப்பை உருவாக்கிவிட்டு இவங்க வந்து 7.5% நாங்க கொடுத்தோம் சொல்றது வந்து ஊரை ஏமாத்துவதற்கான செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த 7.5% நம்ம தொடர்ந்து வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம எதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், நம்ம தலைவர் அவர்கள் வந்ததும் நீட் வேண்டாம்னு சொல்லி மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்பிச்சோம். மேதகு ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒத்துழைக்காமல் எல்லா பிரச்சனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மறுபடியும் 2வது முறையும் நம்ம ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். எத்தனை நாள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நீட்டை தமிழ்நாட்டை விட்டு நீக்குவதுதான் தளபதி அவர்களுடைய முதல் வேலையாக முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த மேலீட்டு, அந்த முதலீட்டார்கள் மகாநாட்டி சொன்னீங்க, அந்த அந்த வேடிக்கையை நம்ம பார்த்தோம். 3,00,000 கோடின்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வந்திருக்குதுன்னு ஒரு ஒயிட் பேப்பரை நமது இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், நிதித்துறை அமைச்சர், தென்னந்தெளிவாக கொடுத்திருக்கிறார். அவங்க சொன்னதுல நாட் ஈவன் 10% இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவங்க உள்ள கொண்டு வர முடியல. அவங்க தொடர்ந்து இவர்கள் செய்த அராஜகத்தினாலே, இவர்கள் செய்த கொடுமையினாலே தமிழ்நாட்டில் முதலீட்டுக்கு வந்தவர்கள் எப்படியெல்லாம் வேண்டாம் என்று ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சென்று விட்டார்கள் என்று நமக்கு தெரியும். அப்படித்தான் இவர்கள் ஒரு தொழில்துறையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னே, எங்க பகுதியில தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து 7,000 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு சவுக்கு மரங்களை விவசாயிகளிடம் இருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதார விஷயமாக இருந்து கொண்டு இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த சவுக்கு மரத்தை விவசாயிகிட்ட இருந்து வாங்கினா இவங்க கமிஷன் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது திடீர்னு 3,000 ரூபாய்க்கு விலையை குறைச்சிட்டு இந்தோனேஷியாவில இருந்து மரத்தூளை வாங்கி பேப்பர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதற்காக எத்தனையோ போராட்டம் செய்து இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு எல்லாம் கடிதம் போட்டு அவர் அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கூட எழுப்பினார். இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அன்று எதிர்கட்சியில இருந்து எழுப்பினார்கள். நாங்க பெரிய போராட்டம் பண்ணி நிறைய தொலைக்காட்சி செய்தித்தாள் எல்லாம் செய்தி வந்தது. இதை பற்றி விவசாயிகளின் காவலர்னு சொல்றக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் இதை பத்தி அலட்டிக்க கூட இல்லை, எதுவுமே பேசல. தென்னை நல வாரியம் எடுத்துக்கோங்க, இவர்கள் வந்து இந்த பகுதியை சார்ந்தவர், 400 விவசாயியின் பச்சை துண்டை தோல்ல போட்டு டிராக்டர் ஓட்டிட்டு மாட்டுக்கு புல்லு கொடுத்துட்டு ஊரை ஏமாத்துறாரு. ஆனா ஒரு தென்னை நல வாரியத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் 2006-11 ஆட்சியிலே உருவாக்கி இருந்தால் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் அவ்வளவு உயர்ந்தது. 10 வருட இவர்களுடைய ஆட்சியிலே தென்னை நல வாரியத்தை அமைக்கவில்லை, அதை அதை மூடி அதுக்கு ஒரு மூடு விழா கொண்டாடி விட்டார்கள். இப்படி எதை இவர்கள் பேசுவது ஒண்ணு செய்வது ஒண்ணு, அந்த திறமையை மட்டும் வளர்த்தி வைத்திருந்தார்கள். அப்புறம் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, இப்போ எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கேயம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் திரு தனியர் சவர்கள் கேட்டிருந்தீங்க, எப்படி இவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அன்ஹோலி அலையன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த
இது கூட்டணியும் கிடையாது, உடன்பாடும் கிடையாது. கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டணி, சரி வாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், நம்ம வந்து கொள்ளையடிப்போம், முடிஞ்சளவு கொள்ளையடிப்போம், எரியற வீட்டுல அல்றது லாபம்னு கொள்ளையடிச்சுட்டு இருப்போம் சொல்லி. இப்போ இந்த ஒரு வருட காலமாக, ஒரு வருட இரண்டு மாத காலமாக மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படிய கூடியவர்கள், இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்க நிம்மதியாக உறங்குகிறார்கள். ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இந்த பிரேக்கிங் நியூஸ் பயம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஆபத்து இல்ல, 10 நாள் அதுவும் போச்சுன்னு நினைக்கிறேன் சார். அதிமுகவோட வேலையே பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கறதுதான். இப்ப பிரேக்கிங் நியூஸ் பாருங்களேன், என்ன பிரேக்கிங் நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அங்கே சென்றார்கள், இபிஎஸ் அவர்கள். அதிமுக யாரை தலைவராக்குது அப்படிங்கிறது அது கட்சியோட உள்கட்சி பிரச்சனைங்க, நான் அதுக்குள்ள வரவே இல்லை, அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பொதுக்குழு, அவர்களுடைய செயற்குழு ஒன்று கூடி யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்களை நாங்கள் எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ள, எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக எதிர்கட்சி, அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. அதிமுக செய்த குறைகளை பற்றி தான் நாங்கள் பேசி, அடித்த கொள்ளை செய்த குறை, தமிழ்நாட்டின் நலனை ஒன்றிய அரசாங்கத்துக்கு அடமானம் வைத்தது இவ்வளவு. அதாவது நான் கூட பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், 13ஆம் நூற்றாண்டிலே மல்லிகப்பூர் வந்து மதுரை பாண்டிய மன்னர்களை பிடித்தார், 700 வருடங்கள் கழித்து டெல்லியின் கைகளில் தமிழ்நாடு சிக்கியது, தமிழர்கள் சிக்கியது. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியிலும், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சியிலும் தான் இப்படி சிக்கியதுன்னு பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், அதை மறுபடியும் இங்கே சுட்டிக்காட்டவிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் வெங்கடேஷ் சார். அதாவது ஒரு தவறான ஒரு பாடத்துல இருந்து தான் புதுசா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்க முடியும். அப்ப ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க, அப்ப நிறைய கட்சிக்கா இருந்தாலும் சரி, கட்சிக்கு வந்து நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக இனிமேல் ஒற்றை தலைமை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்களா? அதிகாரம் மட்டும் நம்ம சுருக்கி பார்க்கணுமா? இல்ல, ரெண்டு பேருக்குமே அதில் ஐயா தனியார் அவர்கள் சொன்னது மாதிரி இதில் ஏன் இந்த ஒற்றை தலைமை அதிகார பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, நீங்கள் யார் வந்து தன்னுடைய கட்சி முழுமையை என்னுடைய உரையால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து விட்டது. ஏன்னா ரெண்டாவது இப்படியே இருந்தோம்னா, காலத்துக்கு இருந்தோம்னா, இதே ரெட்டை தலைமையிலே போய்கிட்டே இருந்தோம்னா, இன்னும் நேம் வந்து இன்னும் அதிகாரத்தில் அமர்ந்து ஒரு சரியான இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இபிஎஸ்க்கு வருது. ரெண்டாவது, ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் இது மாதிரியே தொடர்ந்து இருப்பார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நாளைக்கு அவரும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உண்டான சூழலை உருவாக்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வரலாம். அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் இந்த பொதுக்குழு வந்து ஒரு சரியான களம், இந்த பொதுக்குழு வந்து ஒரு சரியான தருணம், இந்த தருணத்தை நாம் வந்து நமக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நகர்வை நோக்கி போகணுங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார். சூழலை உருவாக்கிட்டு தான் பொதுக்குழுவே உருவாக்குறாங்க. June 8th சேலத்துல பேசுறாரு, அப்படி இரட்டை தலைமை பத்தி யார் பேசினது? கற்பனையான வாதம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இபிஎஸ் ஒரே ஒரு 4 நாள்ல அப்படி டோட்டலா மாறுறாரு ஒரே வாரத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதற்குள்ள அவர் சொன்னது மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். அப்ப இந்த கட்டமைப்பை நாம எப்படி வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு போவது அப்படிங்கறதுல எடப்பாடி அவர்கள் தனக்கான பெரும்பான்மை மாநில நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆதரவை வைத்துக்கொண்டு அந்த நகர்வை நோக்கி போறாரு. ஆனா இது சொன்னது மாதிரி என்னன்னா, நாளைக்கு இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட மோதல் அல்லது அதிகார மோதல், நாளைக்கு என்ன ஆகுனா, அந்த கட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக தமிழகத்துல வந்து ஒரு இரு, ஐயா சொன்ன மாதிரி இரு திராவிட இயக்க அரசியல் தான் தமிழகத்தில் இருந்தது. அப்ப அந்த இரு திராவிட இயக்க அரசியல்ல ஒன்னு திமுக இல்ல அதிமுக, ரெண்டு தான் மாறி மாறி பயணிக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். சொன்ன மாதிரி 1000 கருத்து வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடு, அதெல்லாம் வேற. ஆனால் அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க இன்னைக்கே ஒருத்தர் பேசுறாரு, நாங்க தான் உண்மையான வலுவான ஒரு எதிர்கட்சி தமிழகத்துல, திமுகவிற்கு மாற்றான எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ நீங்க கொண்டு கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஸ்பேஸ கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன? காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. அப்ப அந்த பிரச்சனையை, அந்த இடத்தை யார் நாங்க தான் வலிமையான எதிர்கட்சின்னு சொல்றாங்களோ, அவங்க சரியான நேரத்தில் அதை நாங்கள் கைப்பற்றி விட வேண்டும் என்று ஒரு 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 நெட்வொர்க் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இவங்க என்னன்னா, அரசியல் விமர்சகர் உங்களுக்கு கோவம் வருது சார், இபிஎஸ் அவர்கிட்ட கேட்டா அவர் அவர் கட்சியை பத்தி பேசுறாருன்னு போறாரு. அரசியல் ரீதியா அப்புறம் அமிர்தா விமர்சனத்தை வைக்க முடியும்? இல்லங்க, அதிமுக பின்னாடி போயிருச்சு, அந்த கட்சி தான் இப்போதைக்கு எதிர்கட்சி, நாங்க வலிமையா இருக்கோம்னு சொல்றதுல அவ்வளவுதான் ஆகணும். வேற வழிகளே இல்ல, நெருக்கடி இக்கட்டான சூழல் அல்ல, அதிமுக வலுவிழந்து போயிருச்சு, அந்த கட்சி தான் இப்ப திமுக இருக்கு மாற்றான எதிர்கட்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சொன்னா அது அடுத்து அரசியல் களத்துல இருந்து காணாமல் போகிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப அதற்கான ஒரு ஒரு சப்பக்கட்டு ஒரு ஒரு அறிக்கையை விட்டு அதை வந்து பூசி முழுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ கொடுத்ததுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? உங்க அவர் சொன்னது மாதிரி உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை சூழல் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த 50-60 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்க வரலாற்றினுடைய களம்
வேற ஒரு கைக்கு மாறி போகிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் யார் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு எப்படி நீங்கள் துணிஞ்சிங்க? அப்போ இந்த சூழலை உருவாக்கி தந்து நீங்கள் ரெண்டு பேர் தானே, 1008 பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உட்காந்து பேசியிருந்தா இந்த சூழல் வந்து இன்னொரு ஸ்பேஸை உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்காமல் போயிருக்கும்ல. அதான் உங்கள் கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்புறம் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு பொதுக்குழு முடிஞ்சோடனே உங்களை வீட்டில் வந்து சந்தித்து பேசுகிறாங்க, பேசுற நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இந்த சூழலை, ஏன்னா அவங்க வளர்ந்து வரக்கூடிய பாஜகவை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு சூழல்ல அந்த ஸ்பேஸ், ஏன்னா அந்த வாக்கு வங்கி ஒப்பீடு செய்கிற போது எங்கேயோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த வாக்கு வங்கிக்கு இணையான ஒரு சூழலை அல்லது அந்த கேப்ப, ஒரு சின்ன இடைவெளியை நீங்க விட்டு கொடுக்கறதுனால இல்ல, அதிமுகங்கிற ஒரு தனிப்பட்ட கட்சியை பத்தி பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்க சொல்ற அடிப்படையில் கேட்க வேண்டியது இருக்கு. அதிமுக ஏற்கனவே பல்வேறு பிளவுகளை சந்திச்சதுதான், அதனால இந்த மூன்றாவது ஒரு கட்சி உள்ள வந்து உட்கார்ந்துடலையே, இப்ப இந்த முறை மட்டும் அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கா? இல்ல உட்கார்ந்துடல, ஆனா இது இதுவரைக்கும் இருந்த அரசியல் சூழல் வேற, இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு டுவர்ட்ஸ் அதிமுக அரசு, அது ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கிற போது அப்படியான சூழல் ஏன் வராது அப்படின்னு கேள்வி வருது. ரெண்டாவது நடக்கிற சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க, இதுவரைக்கும் யாராவது தமிழகத்துல வந்து நாங்க தான் மாற்றி எதிர்க்கட்சின்னு யாராவது இதுவரைக்கும் சொன்ன ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கோம் அந்த 60 கால திராவிட இயக்க அரசியல் வரலாற்றுல. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு கேப் வருது, ஒருத்தர் பேசுறாரு, அப்ப அந்த சூழலை உருவாக்கி தந்தது யாரு? இதுவரைக்கும் நீங்கள் ஐயா சொன்னது மாதிரி மாற்று முகாமில் இருந்தா கூட எதிர்கட்சி தலைவராக அல்லது முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த காலத்திலும் கூட இந்த மாதிரியாக யாருமே பேசுனது கிடையாது. ஆனா இப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கேப், நீங்க ரெண்டு பேரு அந்த அதிகாரத்தை நோக்கி நீங்க நகர்ந்து போகிற அந்த சூழல், இயக்கம், தொண்டர், அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை, எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தலைமைதான் இலக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அடுத்த மூணாவது உங்களை பார்த்து அடுத்த நாலாவது நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு ஒருத்தர் உள்ள வருவான். அப்ப அந்த மாதிரியான கேப்ப ஒரு 60 காலம் இந்த மண்ணில இருந்த ஒரு இயக்கம், வலுவான இயக்கம் நீங்க விட்டு கொடுக்குற ஒரு சூழலை பாக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு 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 வலுவான எதிர்கட்சி இருந்து இப்ப திமுக எப்படி ஆட்சிக்கு வந்ததோ அது மாதிரியான ஒரு சூழல் ஃபியூச்சர்ல இல்லாம போச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தான் ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு மனநிலையை கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்கும். ஒரு ஒரு ஜனநாயகம் என்பது மக்களாட்சி தத்துவத்துல ஒரு வலுவான எதிர்கட்சி, ஒரு ஸ்திரமான ஒரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமான வைக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்ததும் உள்ளடக்கியதுதான் அந்த கேள்வி, அதனால கேட்கிறேன். இல்லை, நிச்சயமாக நீங்கள் எக்கனாமிக்கலி கரப்டட் என்பது மட்டுமல்ல, ஐடியாலஜிக்கலி தே ஆர் கரப்டட் என்பது தான் இதில் மிக முக்கியமான விஷயம். உதாரணமாக கடந்த ஆட்சி காலத்தில் ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் RSS-காரர்களை விட மோசமாக பேசினார் என்பதை நம்ம பார்க்குறோம். நாக்கு அறுப்பேங்கிறது, கையை வெட்டுவேங்கிறது, இதெல்லாம் வந்து நடந்தது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவர்களுக்குள்ள போட்டி இருக்குது, இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும். ஆனால் ரெண்டு பேருக்குமான உண்மையான யூபிஎஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிங்க, இவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க, அப்பவும் நடந்தது இப்பவும் நடக்குது. ஆனால் பிரதமரையோ அல்லது ஒரு அமித்ஷாவோ வருகிற பொழுது இவருடைய உடல் மொழி என்ன? சமீபத்தில் பிரதமரை வைத்து கொண்டு நலத்திட்ட உதவி வழங்குகிற விழாவில் தமிழகத்துக்கு என்னென்ன தேவை என்று நம்முடைய முதல்வர் பட்டியலிட்டார். அதையே இங்கே இருக்கிற பிஜேபியினுடைய தலைவராலையும் ஒரு ஒன்றிய அமைச்சராலையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு இதுபோல என்றைக்காவது தமிழகத்தின் சார்பில் நிமிர்ந்து நின்று இவர்களில் யாராவது ஒருவர் பேசியது உண்டா? அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு பின்ன என்ன சொன்னாங்க? மோடி தான் எங்க டாடின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு பொதுக்குழு நடக்குது, ஓபிஎஸ் வெளியே போறாரு, நாங்க கூட நினைச்சோம் தர்ம யுத்தம் நடத்ததான் போறாராக்கும் அப்படின்னு. ஆனா நேரம் எங்க போறாரு? பாஜகவினுடைய தலைவரை போய் பாக்குறாரு, பார்த்துட்டு நேரா டெல்லிக்கு போறாரு. இதுல என்னன்னா, பாஜகவினுடைய தயவில் கட்சி நடத்தலாம் என்று நினைப்பதும் பாம்பின் நிழலில் ஓய்வெடுக்கலாம் என்று நினைப்பதும் ஒன்றுதான். பல கட்சிகள் இந்தியா முழுவதும் இவர்களோடு கூட்டணி வைத்து அழிந்த கட்சிகள் ஏராளம் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, தமிழகத்தில் காலூன்ற முடியாத பாஜக அதிமுகவை பிளவுபடுத்தி இவர்களுடைய அதிகார பதவி போட்டியை பயன்படுத்தி, இரண்டு பேரையுமே நடிகர்கள் வேறு வேறா இருக்கலாம், டைரக்டர் ஒருத்தர் தான், ஆளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல யாரு விசுவாசிகளில் யாரு பெரிய ஆளு என்பதற்கான போட்டி தானே தவிர, நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. இதே வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லி கட்சியை விட்டு அன்னைக்கு வெளியே போனாரு, அம்மாவினுடைய மறைவில் மர்மம் இருக்குன்னாரு. அதுக்காகத்தான் ஆறுமுகசாமி ஆணையமே அமைக்கப்பட்டது. இவர் துணை முதல்வராக இருந்த பொழுது என்றைக்காவது அந்த விசாரணையை
துரிதப்படுத்தியது துரிதப்படுத்தினாரா என்பது ஒரு பக்கம் கட்டம். இவர் ஆஜராகிய தனக்கு தெரிந்த எந்த உண்மையும் சொல்லவில்லை. எனவே இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாஜக தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்றலாம் என்று நினைக்கிறது. அதற்கு இவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். ஆனா அதிமுக இடம் கொடுக்கலாம், ஆனால் பாஜக பகல் கனவு தானே தவிர நிச்சயமாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு இடம் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். பாஜக மட்டுமல்ல, அவர்களுக்கு யார் துணை போனாலும் அவர்களை நிச்சயமாக நிராகரிப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு பல விஷயங்களில் ஒரு மாநில சுயாட்சிக்காக மாநில உரிமைகளுக்காக தலை நிமிர்ந்து நிற்பதை குரல் கொடுப்பதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு பெரிய பெரிய குணாம்ச மாற்றம். நான்காண்டு கால அணுகுமுறைக்கும் இப்போது ஏற்பட்டிருக்கிற அணுகுமுறைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனை அவங்க கட்சி அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலனை அடகு வைத்தார்கள், அது மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கு அடித்த கொள்ளையை வைத்து யார் பெரியவர்கள் என்ற சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ரெண்டு பேருக்குமே டைரக்டர் ஒருத்தர் தாங்கிறது தான் இதுல ஒரு விசித்திரமான அரசியல் நாடகம். நிச்சயமா தனியரசு சார், அதாவது பாஜகவோட சேர்ந்து அரசியல் பண்ணா தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறத ரெண்டு பேரும் உணராமல் இருந்திருக்க முடியாது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற பொழுது பாஜகங்கிற ஒரு கட்சி தேவைப்படுது. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாகவே கலைவரம் நடக்கிறது அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது பாஜகவிலிருந்து யார் முதலில் பிரிந்து வருவது, தனித்து அரசியல் செய்வதுங்கிற ஒரு ஒரு லெவலுக்குள்ள அவங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ்ஓ இல்லை ஓபிஎஸ்ஓ ஒரு காலம் இல்லை, அது கட்டாயம் கூட எந்த காலத்துலயும் இல்லை. நான்கு அந்த நாலு முனையிலையும் இரண்டு முனை இப்போ வீரியமாக களத்தில் இல்லை. இப்போ சினிமாவோ டிடிவியோ அவங்க சுயமாக இயங்குறாங்க, அவங்க பாஜக கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிற இந்த இரட்டை தலைமையும் ஒரு காலம் பாஜகவிலிருந்து வெளியேற முடியாது. பாஜகவின் நிலையிலிருந்து வெளியேறுவதாக எண்ணினாலே இவர்கள் இங்கு இயக்கம் நடத்த முடியாது, ஆட்சியை நடத்த முடியாது. அப்பொழுது இப்பொழுது கட்சியை நடத்த முடியாது, கட்சி இந்த கட்சி உறுதியாக நடத்த முடியாது. அது அவர்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எல்லோரும் வெளியே சுதந்திரமாக நடமாடுறாங்கனாலே அது பாஜகவின் கருணையிலையும் நினைக்கிறாங்க. ஒன்றிய அரசினுடைய தயவால் கருணையால் நாம் இப்பொழுது நிம்மதியாக தூங்குகிறோம். இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்களுடைய தயவு. ஆமாம், இப்போ நம்ம அவங்க ஒரு சுவாசிக்கிறதுக்கான இந்த சூழலையே பாஜக கருணையோடு நமக்கு தந்ததுங்கிறதுனாலேயே அவர்கள் பரம விசுவாசமாக இருக்கிறார்கள். அவர்கள் புரட்சித் தலைவரையோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையெல்லாம் அவங்க அவங்க அப்படியெல்லாம் பெருசாக இல்லை. இப்போல்லாம் மோடி அமித்ஷா போட்டவர் தான் வீட்டில் மாட்டியிருக்காங்க, பாயிட்டில் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுடைய இப்போ அவங்க ராமர் அல்லது அவர் இறைவனை அதாவது அவர்கள் வணங்குகிற ஆண்டவனின் படத்தை விட ஆண்ட டெல்லி ஆளுகிற படத்தை வச்சு தான் வாழ வேண்டிய சூழலுக்கு ஒரு திராவிட இயக்கத்தின் நீண்டகால வரலாற்றில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் சென்று விட்டாருங்க, பெரிய வருத்தம் தான். ஆனால் நம்ம மதுக்குரார் ஐயா சொன்ன மாதிரி திக்கதர் ஆசிரியர் இந்த இது வந்து பாம்பின் நிழலில் வாழ்வதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் இந்த கருத்தியலோடு இவர்கள் பயணித்தால் நிராகரிப்பார்கள். நல்லவேளை 2021 நிராகரித்தாலும் நிராகரிப்பார்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது இவருடைய இந்த பயணத்தினால தான் நீங்கள் தோற்பீர்கள் என்று சொன்னேன். திமுக தளபதி ஆட்சிக்கு வருவார்னு சொன்னேன். அதுலேயும் எங்கள் காங்கேய நாட்டினுடைய குட்டப்பிள்ளை அரண்மனை ராஜா ஒரு ஒரு அரண்மனையில் இருந்து பிறந்து ராஜாவாக இருந்து திராவிட கருத்தியில் சாதி மதங்களுக்கு எதிராக சமத்துவத்துக்கு ஆதரவாக இருந்த இவங்க அரண்மனையில் குட்டப்பிள்ளை அரண்மனை தான் எங்கள் கார்த்திகை சிவசேனாபதி தான். அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சம நம்ம தமிழ் இனம் மொழி நம்முடைய திராவிட கருத்தியல் சமூக நீதி தளத்தில் ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க. இயற்கை மற்ற சூழல் அது மாதிரி தான் இப்போ நம்ம பேராசிரியர் இப்போ எல்லோருமே என்ன நினைக்கிறோம், நம்ம தாய் தமிழ் நிலத்தில் வாழுகிற மக்கள் சாதி மதங்களை கடந்து ஒரு அமைதியான ஒரு சூழலில் உலகத்து மானுட சமூகத்திற்கு தமிழ் சமூகத்தினுடைய நாகரிகம் எப்படி உயர்வானதோ வலிமையானதோ தொன்மையானதோ அந்த அடிப்படையில் இயங்க வேண்டும். இதில் ஆரியம் இந்தி இதற்கு எதிராக திராவிடம் அது அந்த கருத்தியலோடு தமிழ் இனம் மொழி இந்த நிலத்திலிருந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் காட்டிய வழியில் பயணிப்பது தான் நம்முடைய இந்த நம்முடைய மக்கள் சமூகம் தலைநிமிர்ந்து வாழ அது வழிவகுது. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதியார் சிறப்பாக தலைமையேற்று நடத்ததுனால இது வலிமை பெறுகிறது. ஆனால் இன்னொரு திராவிட இயக்கம் கருத்தியலால் சிதைகிறங்கிற வருத்தம் வேதனைதாயா இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தான் நல்ல முடிவெடுத்து அவர்களுக்கு பாடம். நிச்சயமா சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை தான், பிரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிறதா காலம் தான் பதில் சொல்லும். நிறைவான கருத்து கேட்கணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாதனால விருந்தினர்கள் நேரம் மன்னிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.